இன்றைக்கி நம்ம இந்தியா இலங்கை அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப பரபரப்பாக விளாண்டு முடிச்சிருக்காங்க இப்படி இருக்க சரியாக பதினேழாவது ஓவரில் நம்ம கௌதம் காம்பீர் அவர் கொடுத்த அந்த முக்கியமான சிக்னல் அந்த ஒரே ஓவரில் தோக்க இருந்த இந்த மேட்ச் அப்படியே தலைகளாக மாறி ஒரு வழியாக இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா போராடி கடைசி நேரத்தில் ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக இந்த ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி டாஸ் ஜெயிச்ச இலங்கை அணி ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க ஓப்பனராக கில் எஸ் எஸ்ரீ ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேருமே அபாரமாக விளையாண்டாங்க பவர் பிளே முடிகிற கடைசி பந்தில் தான் பார்த்தீங்கன்னா முதலாவது விக்கெட்டே விழுந்தது இதில் எஸ்எஸ்ரி ஜெயஸ்வால் இருபத்தி ஒரு பந்துக்கு நாற்பது ரன்கள் எடுத்தார் அடுத்து பின்னாடியே கில் அவரும் பதினாறு பந்துக்கு முப்பத்தி நான்கு ரன்கள் எடுக்க அடுத்ததாக சூரியகுமார் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே ஜோடி போட்டாங்க இதில் சூரியகுமார் அவர் மட்டும்தான் அதிரடியாக பேட்டிங் பண்ணார் ஆனால் ரிஷப் பண்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸு தான் விளையாண்டார் சூரியகுமார் இருபத்தி ஆறு பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடித்து ரொம்ப ரொம்ப வேகமாக நம்ம இந்தியனின் ஸ்கோரை உயர்த்தினார் அதே போல் மறுமுனையில் மெதுவா மெதுவா பிளாண்டர் ரிஷப் பண்ட்டு கடைசியாக முப்பத்தி மூணு பந்துகள் ஃபேஸ் பண்ணி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவருடைய அரை சதத்தை மிஸ் பண்ணார் அடுத்த ஹர்திக் பாண்டியா பத்திரனா அவர் போட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேக பந்தல கிளீன் போல்ட் அவுட் ஆகி ஒன்பது ரன்லேயே வெளியேறினார் பின்னாடியே ரியான் பராக் இன்னைக்கு விளையாண்டிருந்தார் சிவம் துபே அவருக்கு வாய்ப்பு தரப்படலை ஆனால் ரியான் பராக் ஏழு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் ரிங்கு சிங் ஒரு ரன் தான் அக்ஷர் பட்டேல் ஒரு பத்து ரன் எடுத்தார் கடைசி நேரத்தில் ஆக மொத்தம் இருபது ஓவருக்கு இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற ஒரு நல்ல பிக் ஸ்கோரை தான் நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் ஈஸியாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தே ஸ்ரீலங்கா அணியின் பேட்ஸ்மென்கள் அவங்கள சமாளிக்க முடியாமல் நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாருமே தடுமாற ஓப்பனர்களான நிசனக்கா குசல் மெண்டிஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்பதாவது ஓவர் வரைக்கும் எங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல இதில் நிசன்னக்கா பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரன்கள் அழிச்சிட்டாரு குசல் மெண்டிஸ் நாற்பத்தி அஞ்சு ஆனால் அதுக்கப்புறமா வந்த குசல் பெரேரா இருபது ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு மெண்டிஸ் ஒரு பன்னெண்டு அடுத்ததாக அசலங்காக கேப்டன் பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார் முக்கியமாக சனக்கா இன்றைக்கி பாலே ஒன்று கூட ஃபேஸ் பண்ணாமல் அவர் ரன் அவுட் மூலிமா டக் அவுட் ஆகி பாலே ஃபேஸ் பண்ணாமல் அவுட் ஆகிட்டார் ஆனாலுமே இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இலங்கை அணி அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் போச்சு ஆனால் கரெக்டாக பதினேழாவது ஓவரில் பார்த்திங்கன்னா கௌதம் காம்பீர் ஒரு சிக்னல் கொடுத்து ரியான் பராக் அவர்கிட்ட போலிங் போடுறதுக்கான வாய்ப்பை தர சொன்னார் உடனே சூரியகுமார் அவரும் தர அந்த ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் அதுக்கடுத்து ஒரு விக்கெட் இப்படி விட மேட்ச் கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியா பக்கம் மொமெண்டமாக மாறிச்சு அது வரைக்கும் இந்த மேட்ச் அப்படியே ஸ்ரீலங்கா அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் போச்சு ஆனால் கடைசி நேரத்தில் ரியான் பலாக் அவருடைய ஓவர் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான ஓவராக இருந்துச்சு ஸோ இதனால் கிட்டத்தட்ட தோல்வி அடைகிற மாதிரி போரி கடைசி நேரத்தில் நம்ம இந்தியா இந்த மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அந்த வகையில் கௌதம் காம்பீர் அவருடைய தலைமையில் நம்ம இந்தியா இன்றைக்கி முதலாவது ஆட்டமே ஜெயிச்சிருக்கிறது கௌதம் காம்பீர் அவருக்கு இது கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்